Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. வந்தியத்தேவன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சந்திக்கிறதுனால திரும்ப திரும்ப புக்கை படிச்சுட்டே இருப்பேன். ஸ்கிரிப்ட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், பட் எனக்கு ஒரு ஆர்வ குளருங்கிறனால நான் போய் திரும்பவும் புக்கை படிச்சு. ஆமாம், ஏன்னா வந்தியத்தேவனுக்கு வந்து திரையில் அவன் பேசுறது ஒன்று, அவன் மனசில் நினைக்கிறது இன்னொன்று. நான் தான் மணிசார்ட்ட கேட்டே இருப்பேன், சார் நீங்கள் நான் வந்து அவர் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டே வந்தார் மணி சார். இப்போ அவர் ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறாருன்னா அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாரு நீங்கள் யோசிப்பாரு. அப்போது இது வரைக்கும் அந்த மற்ற வரலாற்று படங்கள்ல இருந்து வேறையா இருக்கணும், அது உண்மையா இருக்கணும். எனக்கு மறுபடியும் சொல்றது பி ரியல் அப்படிம்பாரு. நீங்க ஏற்கனவே வந்து சோழனா வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க, ஆயிரத்துல ஒருவன் பாருங்க, அது நான் சோழனே கிடையாது, வெறும் மெசஞ்சர் மட்டும்தான். வறட்சியாக சோழர்கள் எப்படி நலிவடைஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற அதுக்கு அந்த கற்பனை. அதை இது நீங்க கம்பேர் பண்ணவே முடியாது. இது சோழர் நாடு அவ்வளவு செழிப்பா இருக்கும் போது நடக்கிற ஒரு கதை. சோழ மணிமுடிக்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள் தான் இந்த கதை. இந்த கதையை வந்தியத்தேவன் வந்து அருள்மொழிவர்மராவோ ஆதித்ய கரிகாலராவோ இருக்கணும்னு ஆசைப்பட்ட மொமெண்ட் ஏதாவது இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன். யோசிச்சுதான் பதில். அருள்மொழிவர்மனோட கேரக்டர் எல்லா திறமைகளும் உள்ளடக்கி அமைதியாக இருக்கிறது இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஃபர்ஸ்ட் டே ரவி வந்து அழகா அந்த மூணு பட்டை போட்டு போட்டு உட்காரும் போது மச்சி சுத்தி போட சொல்லுவேன்டா, அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, புக்லயே படிச்சு படிச்சு எவ்வளோ கற்பனை வச்சிருப்பாங்க எல்லாரும். வந்தியத்தேவன், இப்போது நீங்கள் வந்து உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே மணிரத்னம் சார்கிட்ட அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருந்தீங்க, அவரோட படத்துலேயே ஹீரோவாக நடிச்சிட்டிங்க. அண்ட் இந்த உலகமே வந்து வந்தியத்தேவன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருக்கும்போது அந்த கற்பனைக்கு ஒரு உருவம் கொடுக்குற ஒரு கேரக்டராக இப்போ வந்தியத்தேவனாக நீங்கள் பண்ணுறீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஜேர்னியை? ஃபஸ்ட்டு மணி சார்கிட்ட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சதே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு அனுபவம். அது அதுக்கப்புறம் ஒரு குட்டி கதை வேறு இருக்குது. நான் மணி சார் இருக்கிற ஆயுதத்தை நடித்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு மணி சார் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ மணி சார் நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பாரு. அதில் ஒரு நாள் ஒரு மார்னிங் வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்குது, அது தர அப்படின்னு சொல்லி எடுத்து படிக்க சொன்னார். அந்த எடுத்து நான் அப்படியே ஃபுல்லாக படிச்சிட்டேன். ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து வந்து மணி சார் எப்படி இருக்குன்னு கேட்டார். சார் அப்படின்னு உன்னதான் படிக்க சொன்னேன், எப்படி இருக்குங்க சார், ஒன்றுமே புரியல சார் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆரம்பிக்கிறது வந்தியத்தேவன் எழுதியிருக்கும். எனக்கு ஒரு அப்போ பொன்னியின் செல்வன் ஒரு புக் இருக்கிறதும் தெரியாது, வந்தியத்தேவன்னா என்னென்னு தெரியாது, அது என்னென்னு புரியவும் இல்லை. பட் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் மணி சார் வந்து வந்தியத்தேவன் பண்ணுறியான்னு கேட்கும்போது புக்கு படிச்சிட்டியான்னு கேட்டார். இல்லை சார் நான் படிக்கலன்னு சொன்னேன். அப்போ நீ இப்போ ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அப்புறமா புக்கு படி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்கிரிப்ட் படித்து என்னோடய ஃபீட்பேக் வாட் எவர் நான் என்ன என்ன தோணுச்சோ அதை சொல்லிவிட்டு அப்புறம் தான் நான் புக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு பெரிய பதட்டம் இருக்கவே இருக்குது. சொன்ன ரவி சொன்னப்ப இல்லையா, அந்த கேரக்டர் நாம் தான் பண்ண போகிறோம், இது வரைக்கும் எல்லோரும் இமேஜினேஷனில் மட்டுமே இருந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு நாங்கள் எல்லாருமே வந்து உருவம் கொடுக்க போகிறோங்கிறது ஒரு பெரிய ப்ரெஷர் தான். அந்த உண்மையாகவே எல்லாருமே அந்த பொறுப்புணர்ந்து தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு, அந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்தியத்தேவன் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சந்திக்கிறதுனால நான் வந்து திரும்ப திரும்ப புக்கை படிச்சுட்டே இருப்பேன். இன்றைக்கி இந்த சீன் ஷூட் பண்ணுறோன்னா ஸ்கிரிப்ட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணணும், பட் எனக்கு ஒரு ஆர்வ குளருங்கிறனால நான் போய் திரும்பவும் புக்கை படிச்சு. ஆமாம், ஏன்னா வந்தியத்தேவனுக்கு வந்து திரையில் அவன் பேசுறது ஒன்று, அவன் மனசில் நினைக்கிறது இன்னொன்று இல்லையா. அவன் மனசில் அவ்வளோ தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தாட்ஸ் தெரியாமல் நான் எப்படி நடிக்க முடியுங்கிறதுனால அடிக்கடி போய் நான் படிச்சுட்டே இருப்பேன். நான் தான் மணிசார்கிட்ட கேட்டே இருப்பேன், சார் இங்கே நான் வந்து வேஷ்டியில் வாயை துடைக்கலாமா சார், ஏன்னா வந்து ஆதித்ய கரிகாலனோ பொன்னியின் செல்வனோ அதை பண்ண முடியாது, இவன் தான் கொஞ்சம் லோக்கல். அப்புறம் பார்த்தா இல்லை இவனே ஒரு இளவரசன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வந்து எதெல்லாம் பண்ணக்கூடாது எதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத வரையறுக்கிறது இருக்கு இல்லையா வந்தியத்தேவனுக்கு, அது பண்ணுறதே ஒரு பெரிய எக்ஸசைஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து சாதாரண ஆள்கிட்டையும் பழகலாம், ஒரு இளவரசிக்கிட்ட போய் பேச முடியும் அப்படிங்கும்போது எந்தெந்த இடத்துல அவனோட மீட்டர் எங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது, அது மணிசர் கூட உட்காந்து உட்காந்து பேசி பேசி, இல்லை நீ அவ்வளோ போகாத, கார்த்தி வரான், கார்த்தி வேண்டாம், வந்தியத்தேவன் வேணும், அந்த அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு சரியான ப்ராசஸ். ஏன்னா காட்டுக்குள்ளடையே பண்ணிட்டு இந்த படம் வந்துடுறேன். பட் இந்த படம் பண்ணும்போது மணிசாருடைய அந்த குஷி நம்ம பார்க்க முடியும், அதை உருவாக்குறதுல அவர் என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல, அப்படி என்ஜாய் பண்ணார் அந்த ஒரு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இந்த சீன் எடுக்கும்போது செட் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம், நமக்கு வேலையே இருக்காது அங்கே, ஆனாலும் போய் நம்ம வேட்டை மண்டபம் எப்படி போட்டிருக்காங்க செட் இன்னும் பார்ப்போம்னு போய் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கறது. அந்த வேட்டை மண்டபம்னா அது அப்படி நம்மளே ஒரு ரசிகராகவும் இருக்கிறது. குந்தவை நந்தினி மீட்டிங் சீன்னு சொன்ன உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க வேடிக்கை பார்க்கறது. ஸோ எவ்ரிபடி வாஸ் க்ளூட், அந்த புக்கும் அதில் இருக்கிற கதாபாத்திரங்களையும் அதில் இருக்கிற தருணங்களையும் பார்க்கணுங்கிறது எல்லாருக்குமே ஒரு
இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது கோவிடில் டிலே ஆனாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் குறையல. இப்போ நீங்கள் வந்து மற்ற படங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு பெரிய சீன் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலான் இருக்கும்ல, இதெல்லாம் அப்படி இருக்கவே இருக்காது. ஆரம்பித்தா முடிகிற வரைக்கும் நடிக்கணும். அப்போ நீங்கள் வந்து ப்ராம்ப்டிங்லாம் எடுக்க முடியாது. என்டயர் டயலாகை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ we have to be prepared. இங்கே சீட்டிங்கே கிடையாது. ஆக்ஷனாக இருந்தாலும் நாங்கள் சண்டை போட்டு தான் ஆகணும். சாதாரணமாக நம்ம நல்லா பேசுகிறவங்களுக்கே இந்த மாதிரி பெரிய பெரிய டைலாக்ஸ் மனப்பாடம் பண்ணி சொல்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா பட் இதில் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வசனங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரவி நீங்க அழகாக சொல்லிட்டு இருந்தாப்புல மணி சாரோடைய அந்த இது இருக்கும், டச் இல்லாமல் இருக்குமா? அவருடைய சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கும். இல்லை அந்த புத்திசாலித்தனம் இருக்கும் வசனங்களில். ஒவ்வொரு கதாபாத்திரத்துடைய புத்திசாலித்தனம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வெறும் வாய் வார்த்தைகளை நீங்கள் சொல்லலை இல்லையா, அவங்களுடைய எண்ணங்களை தான் நீங்கள் சொல்கிறீங்க. போது நீங்கள் கேரக்டராக இருக்கும்போது அவ்வளோ மெனக்கட வேண்டியது இருக்காது, அது இயல்பாக வந்து விழுகும். கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை, அன்னைக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிக்கும் வந்தியத்தேவன் தான் கனவு கண்ணாடுவா. இப்போ எனக்கும் சரி, நாளைக்கு என் பொண்ணு வந்தாலும் இல்லை இன்னும் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் வந்து வந்தியத்தேவனும் சரி குந்தவையும் சரி பொன்னியின் செல்வன் சரி அதே மாதிரி மனநிலையில் தான். அப்படி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதைன்றது வந்து நம்ம தமிழுக்கு கிடைச்சி, அதுவும் நாவல்கள் எழுத தொடங்கின ஆரம்ப காலகட்டத்தில் வந்த ஒரு நாவல், இவ்வளோ அழகாக இவ்வளோ காமெடியாக எழுதியிருப்பார். நீங்கள் படித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு அற்புதமான அந்த ஃபீலை வந்து இப்போ படத்தில் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஃபேனாக எப்படா எப்படான்னு காத்துட்ருக்குற அந்த மொமெண்ட் தான் அதிகமாக இருக்கு. மணி சார் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் மணி சார் பற்றி சார் ரவி சொல்கிறதுனால சொல்கிறேன், அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள்லேருந்து அவர் படங்கள் வேறையாக இருக்கும். ஒரு ஒரு பெண் பேசுகிற வசனம், மௌனராகமில் வந்து ஒரு முதல்வர் பற்றி வந்து ஒரு பொண்ணு பேசுகிற விஷயம் இருக்குல்ல, முன்னப்பெண் தெரியாதவர்த்த கூட அனுப்பிச்சு வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. அப்போ சொசைட்டிலேயே அந்த சிந்தனையே புதுசாக இருந்துச்சு. ஒரு ஹீரோ ஹீரோயின் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அவங்க எப்படி வெளியில் போனால் பழகுவாங்க, அவர் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டே வந்தார் மணி சார். இப்போ அவர் ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறாருன்னா அப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போது இது வரைக்கும் அந்த மற்ற வரலாற்று படங்கள்லேருந்து வேறையாக இருக்கணும், அது உண்மையாக இருக்கணும். எனக்கு மறுபடியும் சொன்னது பி ரியல் அப்படிம்பார். ஏன்னா வந்தியத்தேவன் என்ன வாழ்ந்தாருன்னு நமக்கு தெரியாது, அவர் பேர் மட்டும் கல்வெட்டில் இருக்குது. அப்புறம் அவர் வந்து நாலஞ்சு மனைவிகள் இருந்தாங்க, குந்தவை இல்லாமல் நாலஞ்சு மனைவிகள் இருந்தாங்க. அப்புறம் அங்கங்கே வந்து அவர் தளபதியாக இருந்திருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பொன்னியின் செல்வனுக்கு அப்படி கிடையாது. பொன்னியின் செல்வன் என்னெல்லாம் பண்ணாருன்னு எல்லாமே தெரியும். அப்போது அவரோட புரிதலை ரவிக்கிட்ட சொல்லி அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறது, அதேமாதிரி எனக்கு வந்து என்னோடய லிமிட்டேஷனை செட் பண்ணுறது. அப்படி இது வரைக்கும் நம்ம சிவாஜி சார் பர்ஃபார்மன்ஸாக நமக்கு தெரியும் இல்லை, அதான் நமக்கு பெஞ்ச் மார்க்கும் போது சிவாஜி சார் வராமல் பண்ணுறது இருக்குல்ல, வாழ்ந்த மனிதர்களாக பண்ணணும், நடிப்பாக தெரியக்கூடாதுங்கிறதுக்கு பயங்கரமாக மெனக்கிடுவார். அதாவது நம்ம நிறைய ரவீசன் மாதிரி திரும்ப எல்கேஜின்னு ஏன் சொல்கிறோம்னா சில சில பேட் ஹேபிட்ஸ் கூட நம்ம கலக்கிறது. ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் சில பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் பிரேக் பண்ணுவார். இப்படி நீ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பண்ணுவார். ஸோ அதுதான் திரும்ப திரும்ப அவரோட படங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போ பிரேக் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து சோழனாக வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க ஆயிரத்தில் ஒருவன் பாருங்க, அது நான் சோழனே கிடையாது, வெறும் மெசஞ்சர் மட்டும்தான். அதான் அந்த அந்த அதாவது சோழர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க இல்லையா, உங்களுக்கு என்ன இருந்தாலும் அது தெரியும். அதுலேயும் நீங்கள் தூதுவனாக தான் இருந்திருக்கீங்க, முத்து வந்து ஒரு தூதுவன், இப்போது வந்தியத்தேவனும் ஒரு தூதுவன். அந்த அதுவும் ஒரு சரித்திர படம், இதுவும் ஒரு வரலாற்று படம் அப்படி வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரெண்டு படங்கள்லையும் நீங்கள் எப்படி வேறுபடுத்துவீங்க, இல்லை எப்படி வந்து கலாச்சாரமும் ஒரு சிலை வடிக்கிறதாகட்டும் இல்லாட்டி வந்து அப்போ இருந்த பழக்க வழக்கங்கள் மாறாமல் அப்படியே இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க. அதில் வறட்சி ஆக ஆக இல்லையா, எப்பவுமே வந்து பசி வந்தால் எல்லாம் போயிருப்பாங்கல்ல, அது மாதிரி வறட்சியாக சோழர்கள் எப்படி நலிவடைஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத அதுக்கு அந்த கற்பனை. அதை இது நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. இது சோழர் நாடு அவ்வளோ செழிப்பாக இருக்கும்போது நடக்கிற ஒரு கதை, சோழ மணிமுடிக்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள் தான் இந்த கதை. ஸோ இந்த கதையை நீங்கள் அந்த செஞ்சுரியில் மட்டும்தான் எடுக்க முடியும், அதை இன்னைக்கு கொண்டு வந்து நீங்கள் எடுக்கவே முடியாது இல்லையா, இன்னைக்கான கதையை மாற்றவே முடியாது. அது அந்த காலகட்டம், வரலாற்று மனிதர்கள் வாழ்ந்த காலகட்டம். ஸோ அது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன், அதனால தான் அது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் இல்லையா. ஒரு 30-40% உண்மையாக நடந்த விஷயங்கள் அதில் அவ்வளோ இருக்கு. அப்போனா இப்போ அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு ஒரு மாதிரி
பொண்ணுங்களை பார்த்த உடனே கொஞ்சம் வலிகிற ஒரு கேரக்டராக, வந்தியத்தேவன் சொல்லவே வேணாம், பொண்ணா அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நீங்கள் நிறைய பண்ணுறீங்களே, பேசிக்கலி கொஞ்சம் ஒத்துக்கோங்க ப்ளீஸ், கொஞ்சம் உங்களுக்கு வர கேரக்டர்ஸ் அப்படி இருக்கலையா? ஸோ நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இல்லை மக்கள் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் நிஜமாகவே கூட அப்படிதானா, இல்லை எனக்கும் இந்த கேரக்டர்ஸ்க்கும் சம்மந்தம்லாம் நான் நடிக்கிறதுக்கு மட்டும் தான் அப்படி நடிக்கிறேன். எக்ஸாக்ட்லி, நல்லா நடிகன்னு பேர் வாங்கி பேர் வாங்கணுங்கிறக்கா முயற்சி பண்ணுறது. நீங்கள் சொல்லுங்கள், அவர் அப்படி தான் சொல்லி சம்பந்தமே இல்ல, ஆப்போசிட் சம்பந்தமே இல்ல. ஆக்சுவலி வாட் ஹி இஸ் அண்ட் வந்தியத்தேவன் கேரக்டர் பத்தி சொல்றேன், டூ ஆப்போசிட் ஃப்ரம் ஹிஸ் பர்சனாலிட்டி. கேர்ள்ஸ் தான் அவரை பார்த்து அககா அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும், இவர் அப்படி கிடையாது. நண்பன்டா நண்பன், நம்மள ஒருத்தர் ஒருத்தர் நம்மள காப்பாத்திக்கணும். ஒரு பொண்ணா இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? வந்தியத்தேவன் கேரக்டர் மாதிரி இல்ல, பட் ஹீஸ் எ பிரில்லியன்ட் ஆக்டர். மணிசார் சொல்லிட்டு இருந்தாரு 2011 பண்றதா இருந்துச்சு மணிசார், அப்ப வந்து ஒரு பாட்டை தான் பிளான் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் வந்து பாகுபலி பார்க்கும்போது நம்ம பார்ட் ரெண்டு பாட்டை பண்ண முடியுங்கிறப்போ அப்போ இன்னும் ஸ்பேஸ் கிடைச்சிருச்சு. அப்போ ஒரு 6 hours கதை சொன்னால் போதும் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னும் அதாவது ஃபஸ்ட்டு சக்ஸஸ் வந்து குமரவேல் சார் பண்ணது தான், ஸ்டேஜில் 3 hours பொன்னியின் சார் உனக்கு கொடுக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்க முடியும், அது எல்லா பெரிய ஆட்களும் வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு கம்ப்ரஸ் பண்ணது அவங்களுடைய எஃபர்ட், அவரும் இதில் ரைட்டிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்காருங்க போது. இப்போ திரைக்கு என்னெல்லாம் தேவை இல்லையா, என்னென்ன கிராண்டியர் காமிக்கணும், எதெல்லாம் வந்து இந்த படத்தை இன்னும் பெருசாக்கும், அந்த கதை இன்னும் இது பெருசாகும் அப்படிங்கும்போது ரெண்டு பார்ட்டாக பண்ணுறது ஒரு பெரிய லக்ஸரி கொடுத்துருக்கு சாருக்கு. அது இன்னும் டீட்டெயில் பண்ணுறதுக்கும், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக தெரியறதுக்கும், அவங்களோட எல்லா மூமெண்ட்ஸையும் கேப்சர் பண்ணுறது, வார் ஆக்ஷன் பெருசாக காமிக்கிறது, அப்படி அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த ரெண்டு பார்ட்டாக இருக்குது. வந்தியத்தேவன் வந்து அருள்மொழிவர்மராவோ ஆதித்ய கரிகாலராவோ இருக்கணும்னு ஆசைப்பட்ட மூமெண்ட் ஏதாவது இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சனு, யோசிச்சு தான் பதில் சொல்லுவேன். எனக்கு வந்து அருள்மொழிவர்மனோட கேரக்டர் சரி, ஆதித்ய கரிகாலன் கேரக்டர் சரி, ரெண்டு பேரோட பீக் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஆதித்ய கரிகாலனோட ரொமான்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும், அது வந்து அந்த ஒரு பியூர் லவ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது 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 வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு பெரிய விஷயம், அது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது பெரிய விஷயம். அதேமாதிரி அருள்மொழிவர்மன் என்னென்னா, எல்லா திறமைகளும் உள்ளடக்கி அமைதியாக இருக்கிறது இருக்குல்ல, அமைதியாக இருக்கிறது கிடையாது, திறமைகளை உள்ளடக்கி அமைதியாக இருக்கிறது, நிறைய கூடும் தள்ளும். ஆமாம், அது வந்து அந்த குவாலிட்டி வந்து எனக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஃபஸ்ட் டே ரவி வந்து அழகாக அந்த 3 பட்டை போட்டு ஒரு இளவரசனாக அங்கே உட்காந்துருக்கும் போது, எல்லாம் ஒரிஜினல் கோல்டு ஜுவல்லரி தான், ஸோ போட்டு உட்காரும் போது மச்சி சுற்றி போட சொல்லுவேன்டா, ஐயோ நீங்கள் பேச அப்படி இருந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோதான் ஜுவல்லரி போட்டிருப்பாங்கல்ல, ஒரு இலங்கையில் ஒரு போருக்கு போயிருக்கிறப்போ ஒரு இளவரசன் எப்படி இருப்பான். அண்டு வந்து முக்கியமான இடங்களில் வந்து பொன்னியின் செல்வன் பேசுகிற வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது மதமும் அரசியலும் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனமாகட்டும், இல்லை சோழ நாட்டுக்கும் அப்பாவுக்கும் கட்டுப்பட்டு இருக்கும்போது ரைட்டியஸாக இருக்கிறது இருக்குல்ல, பொலிட்டிக்கலி ரைட் இல்லை ரைட்டியஸாக இருக்கிறது இருக்கு இல்லையா, அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கதாபாத்திரத்துக்கிட்ட ஒரு விஷனரியாக இருக்கிற கேரக்டர் கூட ஸ்டில் அவன் பிஹேவ் பண்ணும்போது எப்படி இருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க இல்லையா, புக்லேயே படித்து படித்து எவ்வளோ கற்பனை வச்சுருப்பாங்க எல்லாரும், ஆனால் அதை கொண்டு வந்து நிறுத்துறது இருக்கு இல்லையா, அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் ட்ரிஷா சொன்ன மாதிரி தான், இப்போ விக்ரம் சார் இருந்தாருன்னா எனக்கு ஷூட்டிங் இருந்தாலும் அவர் வந்து உட்காந்துட்டு இருப்பார், அவர் அசன் டேரக்டர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஐ திங்க் வி ஆல் ஆஃப் அஸ் செரிஸ்ட். 4 ஒரு சீன் இருந்ததுன்னா அரட்டையாக போயிட்டு இருக்கு, மணி சார் பாப்பார் ஐயோ மூடுக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்த்து அரட்டடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்களேன்னு. அதான் அந்த ரவி சொல்லிட்டே இருப்போம், மச்சி இது திரும்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, திரும்ப என்றைக்கு இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இந்த ஜென்ரேஷனில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு படைக்கிறோம் வித் சோ மச் லவ், அதுதான் இதில் இருக்கிற ஸ்பெஷல் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தான் எம்ஜிஆர் நினச்சாரு, அது அப்போவே வந்து ஏன் பண்ண முடியலன்னா நிறைய அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரியான காரணங்களால் பண்ண முடியல. அதுக்கடுத்து கமல் சார், ரஜினி சார் நிறைய பேர் முயற்சி பண்ணி, மணிரத்னம் சார் கூட வந்துட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துட்டு ஆரம்பித்தார், அதுவும் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போதும் வந்து கரெக்டாக கோவிட் வந்தது, ஸோ பொன்னியின் செல்வன் வந்து திரைக்கு கொண்டு வரவே முடியாது, துர்ஜிங்ஸ் அப்படின்னு இருந்ததுல அது உடைப்பட்ட தருணம் ஒன்று இருக்குல்ல, அது எப்படி நடந்ததுன்னு நினைக்கிறீங்க, அது எப்படி நிகழ்ந்திருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் மனிதருடைய விடாமுயற்சி தான் நான் சொல்ல முடியுது, கண்டினியூஸாக அதை விடவே இல்லை, அவர் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தார். அதே மாதிரி லைக்கா பாஸ்கரன் சார் வந்து அடுத்து என்ன படம் பண்ண போகிறீங்க போது பொன்னியின் செல்வன் தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், மனுஷன் பண்ணலாம் அப்படின்னாரு, அவ்வளோதான் அவர் யோசிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் அப்படிங்கும்போது
அவர் இமீடியட்டாக உள்ளே வந்து இந்த படத்தை பேக் பண்ணி, ஏன்னா எல்லாருமே ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் இல்லையா, கோவிட் டைமில் வந்து பெரிய போராட்டம் அது. ஆனால் அதில் எந்த வகையிலையுமே வந்து படம் தடைப்பட்டு போயிடக்கூடாது, ரிலாக்ஸ் எப்போ வந்து கோவிட் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்களோ இமீடியட்டாக கிளம்பி போக முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி எந்த சப்போர்ட் இந்த படத்துக்கு தேவையோ ப்ரொடியூசராக லைக்காக அவங்க கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது எவ்வளோ முக்கியமான ஒரு ரீசன் இல்லையா, நம்ம ஊரில் நம்ம தமிழர்களே எடுத்துட்டோம் அந்த படத்தை அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய பெருமை தானே நமக்கு. நீங்கள் பேசுனதில் வந்து அந்த படம் பார்க்கணுன்ற ஆர்வம் வந்து பல மடங்கு அதிகம் ஆயிடுச்சு. எப்படா ரிலீஸ் ஆகும், அது எப்போ 30ஆம் தேதி வரும் அப்படின்னு காத்துட்ருக்கோம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இங்கே வந்து உங்களோட அழகான பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அதாவது மனசுக்குள்ளேருந்து பேசுனீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. உங்ககிட்ட பேசுனது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளோ படிச்சுட்டு அவ்வளோ ஆசையாக கேள்வி கேட்கும்போது ஒரு பிஎஸ் ஃபேன் இல்லையா, அதனால உள்ளேருந்து வரும். அதாவது இப்போ பாருங்க, ஏதோ ஒரு வகையில் சேர்ந்துட மாட்டோமா சேர்ந்துட மாட்டோமா, உங்கள் புண்ணியத்தில் நானும் இதில் ஏதோ சேர்ந்துட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ லாட். மம்மிஸ் சாய்ஸ், உதயம் வர்ணா தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ் ஃபார் மென் அண்ட் கிட்ஸ்.